ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. குறுவை சாகுபடிக்காக அணையை நேரில் திறந்து வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். தமிழகத்தில் மேலும் ஒரு வாரம் ஊரடங்கை நீட்டிக்க மருத்துவ நிபுணர் குழு பரிந்துரை. தொற்று குறைந்த மாவட்டங்களில் மட்டும் தளர்வுகள் அளிக்கலாம் என கருத்து. சசிகலா அதிமுகவில் இல்லை, அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. உலகில் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சவாலாக பெருந்தொற்று உருவாகியுள்ளது. அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் பிரதமர் மோடி உரை. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு நடத்தும் விவகாரம் அரசியல் கட்சித் தலைவர்கள் காரசார கருத்து. செங்கல்பட்டில் தடுப்பூசி தயாரிக்க மத்திய அரசு விரைவில் அனுமதி வழங்கும் என எதிர்பார்ப்பு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கொரோனா 3ஆம் அலை வந்தாலும் அதை கட்டுப்படுத்த தமிழக அரசு தயார் நிலை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் விளக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 9 சிங்கங்களுக்கு கொரோனா பாதிப்பு. ஒரு சிங்கம் உயிரிழப்பு குறித்து மருத்துவ நிபுணர்கள் ஆய்வு. ஃபைஜி சேவைக்கு தடை விதிக்க கோரிய நடிகை ஜூகி சாவ்லாவின் மனு தள்ளுபடி. நடிகைக்கு 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூரில் தூர்வாரும் பணிகளை நேரில் ஆய்வு செய்த தமிழக நீர்வள ஆதாரத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் பணிகள் எதுவும் தொடங்கவில்லை என பேட்டி. கர்நாடகாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஆல்பாஸ். கிரேட் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் பல்வேறு தடுப்பூசி முகாம்களில் பொதுமக்கள் போராட்டம். அனைவருக்கும் தடுப்பூசி போட கோரி சாலை மறியல். கேரளத்தில் 18 வயதுக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் பெருந்தொற்று தடுப்பூசி போட 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் அறிவிப்பு. பள்ளி மாணவர்களுக்கு முட்டையுடன் கூடிய உலர் பொருட்கள் வழங்க உத்தரவு தமிழக அரசு அரசாணை வெளியீடு. கேரளாவை தொடர்ந்து தமிழகத்திலும் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை சிவகங்கையில் இடி மின்னலுடன் மிக கனமழை பெய்யும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அன்பார்ந்த சத்யம் டிவி நேயர்களே, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சத்யம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்திற்கு பதிலாக தற்காலிகமாக சத்யம் நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தின் வாயிலாக தினசரி தலைப்புச் செய்திகளை வெளியிடுகிறோம். எனவே நேயர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை பார்த்து செய்திகளை அறிந்து கொண்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து உங்கள் சத்யம் டிவிக்கு எப்பொழுதும் போல் உங்களின் நல்ல ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் உங்கள் சத்யம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்தில் வழக்கம் போல் நீங்கள் மீண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.